ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் விக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒய்டி தரப்புலேருந்து எனக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு நேற்று சாயந்தரம். ஸோ அந்த மெயில் நான் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் அந்தாலாம் போகுது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட், அதாவது அவங்க தேங்க்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐ நோ த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட், அதாவது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதனால தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ஃபேட்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கான ரீசன்ஸ்லாம் சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரலி இஸ் நார்மல் 2%, அதாவது அவங்க வந்து நார்மல் தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கம்மியாகுது அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதனால் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ இந்த 4 நாள் 5 நாள் வந்து சப்ஸ்கிரைபர் பல்க் பல்காக போச்சு. ஸோ அதனால் அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மாட்டாங்க யூவர்ஸு. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அதாவது அவங்க வந்து இப்போ குக்கியில் கொடுத்துக்க ரீசன்ஸ்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியூவர்ஸை அது பிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, யூஸிங் தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்டிங் டூல். ஸோ தேர்ட் பார்ட்டியில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம யூடியூப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அது கம்மியாக தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 4 நாளில் நடந்துக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, We have removed the spam subscriber. வச்சாம் பாரு ஆப்பு, ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நார்மல் தான். ஸோ இது மாதிரி வந்து நார்மலாக ரெகுலராக அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க சப்ஸ்கிரைபரை. ஸோ ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் நம்ம போய்ட்டு இனிமே நம்ம சப் வார் சப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைவில் போயிட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ லைவில் போயிட்டு நம்ம உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி திருப்பி அவங்களுக்கு உடனே போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணோம்னா அந்த சப்ஸ்கிரைபரு எடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம அவங்க வீடியோ போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுருணும். கொஞ்ச நேரம் கழித்து அவங்க நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தோம்னா சந்தா இருக்கும், இல்லைனா சந்தா இருக்காது. ஸோ இப்போ நமக்கு பல்க் பல்காக சப்ஸ்கிரைப் போன காரணம், அவங்க ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த சப்ஸ்கிரைபர் நமக்கு 99% வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகிருப்பாங்கள்ல இந்த மானிட்டைஸ் ஆன சேனல்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆனவங்களுக்கு சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ, அதாவது வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு தான் திருப்பி காமிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி தான் ரெட் கலரில் காமிக்கும். ஆனால் நம்ம ஹோம் பேஜில் போய் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஸோ இது வந்து இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அது வந்து சால்வ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சால்வ் ஆகிடும். ஸோ அவங்க வந்து முக்கியமாக சொல்லப்படுறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ரிமூவ் பண்ணது எல்லாமே ஸ்பேம் சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு திருப்பி வராது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் நம்ம யூடியூப் லைவ் பண்ணுறச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ சப்வா சப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேறு ஏதாவது சேனல் போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், வீடியோ பார்த்து சந்தா கொடுத்துட்டேன்னா அது நிற்கும், அது அப்படியே நிற்கும். திருப்பி நீங்கள் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பதிலுக்கு பண்ணணும்ல, அது நீங்கள் எப்படி பண்ணணும்னா லேட்டாக பண்ணணும், ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழிச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து சந்தா நிற்கும். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் சொல்கிறதோட நீங்கள் 1 டேஸ் 2 டேஸ் கழிச்சு பண்ணால் இன்னும் நல்லது. ஸோ அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்களே ஓல்டு சப்ஸ்கிரைபர், அவங்களாம் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லோருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி சேனலுக்குள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் அப்டேட் கொடுத்துருக்கனால அப்படிக்கு. ஸோ திருப்பி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான், ரீசப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அவங்க ரிமூவ் பண்ணது எல்லாமே ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இனிமே வராது. ஸோ எல்லோருமே
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த கஷ்டம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என் கூட சேர்ந்து எல்லோரும் ஒன் டைம் இல்லை த்ரீ டைம்ஸ் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம இந்த சப்ஸ்கிரைப்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ எனக்கு இந்த இது, அதாவது இவங்க மெயில் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மானிட்டைஸ் யார் யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க எது நல்ல சப்ஸ்கிரைப் போச்சுன்னு. ஸோ எனக்கு இந்த மெயில் வந்துருச்சு. ஸோ இந்த மெயில் அப்படியே நீங்கள் வீடியோவில் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸு, உங்களுக்கு யாராவது யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்ன ப்ராப்ளம் வந்து. ஓகே. ஸோ அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். இதை பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.